அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு கலந்த வணக்கங்கள். அன்பார்ந்த மாணவர்களே, நாம் இன்று சித்திரக்கலை பாட வகுப்பில் தொடர்ச்சியாக சித்திரக்கலை வரலாற்றோடு தொடர்புபட்ட பாடங்களை பாஸ்ட் பேப்பர் கடந்த கால வினாத்தாள்களை மீட்டுதல் என்ற செயற்பாட்டினூடாக நாங்கள் சந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாங்கள் 2017 நடைபெற்ற பரீட்சையுடைய வினாத்தாள்களை மீட்டப் போகின்றோம். இந்த பரீட்சை வினாத்தாள்களை மீட்டுகின்ற பொழுது பல்வேறு பாடப்பரப்பை நாங்கள் மீட்டுகின்ற சந்தர்ப்பம் கிடைப்பதால் எல்லா பாடங்களையும் ஒருமுறை மீட்டுகின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிறது. மேலதிகமான தகவல்களை தயவு செய்து உங்கள் கொப்பியிலோ என்ற ஏதாவது பயிற்சி கொப்பிகளில் எழுதி கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு 2017 கடந்த கால வினாத்தாள்ல முதல் 5 கேள்விகளாக இடம்பெறுகிற படம் வந்து இதுதான். இந்த படத்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 11 படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த படம் தொடர்பான அறிவூட்டலுக்கு பிறகு நாம் இதை பத்தி நாங்க கலந்துரையாடல ஈடுபடுவோம். அந்த வகையில உங்களுக்கு தெரியும், இலங்கையுடைய கலை வரலாற்றுல புலனறிவி காலம் மிக முக்கியமான ஒரு காலம். இலங்கையுடைய இரண்டாவது ராசதானி என்று சொல்லப்படுகின்ற புலனறிவி காலம் ஜனநாத மங்கலம், ஜனநாதபுரம் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்ற இந்த காலத்துல மகா பராக்கிரம பாகு, அது மட்டுமல்லாமல் நிசங்கமல்லன் போன்றவர்களுடைய ஆட்சி இருந்தது. இதனால இரண்டு மன்னர்கள் சார்ந்த சமயங்கள், இந்து சமயமாக இருக்கலாம், பௌத்த சமயமாக இருக்கலாம், சிங்கள மொழி, தமிழ் மொழி என்று இரண்டு சமயங்கள், இரண்டு மொழிகள் ஆதிக்கத்துக்குட்பட்டிய காலமாக நாங்க இந்த புலனறிவி காலத்தை பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த புலனறிவி காலத்துல மிக முக்கியமான கட்டடக்கலையாக, சிறப்பு பொருந்திய ஒரு கட்டடக்கலையாக நாங்க பார்க்கிறது கிறிஸ்துவுக்கு பின் 12 அதாவது கிறிஸ்துக்கு பின் 1187 தொடக்கம் 1196 காலப்பகுதிகளில் ஆட்சி செஞ்ச எங்களுடைய நிசங்க மல்லன் அவரால் கட்டி வைக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு இடமாக நாங்கள் இந்த நிசங்க லதா மண்டபத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த கட்டடத்தை நாங்கள் இனம் காண தெரிஞ்சிருக்க வேணும். நிசங்க லதா மண்டபம், நிசங்க மல்லனால கட்டப்பட்டதால நிசங்க லதா மண்டபம் என்று அழைக்கப்படுறதாக சில விமர்சகர்கள் சொல்லுவாங்க. செவ்வக வடிவமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பூமி, இந்த புலனறுவை காலத்தில் அமைக்கப்பட்ட இந்த கட்டடம், இது ஒரு புண்ணிய பூமியாக தலதா பூமி என்று அழைக்கப்படுது. இது எதற்காக கட்டினார் என்று சொன்னால், இலங்கையிட கட்டடக்கலை நிர்மாணத்துறையில நிசங்க மல்லனால கட்டப்பட்ட இந்த கட்டடம் வந்து அரசன் நிசங்க மல்லன் தர்ம போதனைகளை செவிமடுக்கிறதுக்காக வேண்டியும், புனித தந்தத்தை வழிபடுவதற்காகவும், பிரித் பாராயணம் செய்கின்ற பொழுது அதனை செவிமடுப்பதற்காக போன்ற சமய தேவைகளுக்காகத்தான் இது நிர்மாணிக்கப்பட்டதாக கல்வெட்டுக்கள்ல கூறப்படுது. ஆகவே 12 நிசங்க மல்லனால் அமைக்கப்பட்ட இந்த கட்டடம் முழுக்க முழுக்க கருங்கல்லால் அமைக்கப்பட்டிருக்குது. கருங்கல்லை ஊடகமாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்குது நாங்க பாக்குறோம். இதே போல ஒரு கட்டடம் வந்து நாங்க பார்க்கலாம் அனுராதபுரம் ஜேத்தவனராமைக்கு அருகே வந்து காணப்படுது. இதுல உள்ள கட்கராதி அமைப்புல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த நிசங்க லதா மண்டபத்துல சுற்றி வர காணப்படுகின்ற அந்த கற்கிராதி கல்வேலி ஒரு சிறப்பம்சம் பெறுது. அதுல நுழைவாயில பாத்தீங்களாக்கம் அந்த கொங்கிரீட் போன்ற அமைப்பு, தூண்கள் எல்லாம் முழுக்க முழுக்க கருங்கல்லால் அமைக்கப்பட்டிருக்கிறத காணப்படுது. உள்ளால பாத்தீங்கன்னா ஒரு சிறிய தூப்பி ஒன்று காணப்படுது. அது வந்து நீர்க்குமிழி வடிவத்துல ஒரு தாது கோபம் ஒன்று காணப்படுது. இந்த தாது கோபத்தை சுற்றி அங்க தூண்கள் காணப்படுது. 7 உயரமான கட்டூண்கள் காணப்படுது. இது அந்த காலத்தில் அதுவரைக்கும் இலங்கையுடைய கலை வரலாற்றுல காணப்பட்ட செங்குத்தான தூண்களுக்கு நிகராக ஒரு வளைவை கொண்ட ஒரு தூண்களாக நாம் இதை பார்க்கலாம். ஆகவே இந்த தூண்களை அமைக்கின்ற பொழுது கலைஞன் ஒரு கலை நயத்தோட ரசனையோட அமைக்கின்ற ஒரு முறைமையை நாங்க பார்க்கிறோம். அதாவது தாமரை பூவுடைய தண்டு அந்த அதை சித்தரிப்பதற்காக ஒரு அழகான நயம் பொருந்தியதாக ரசனையோட அமைச்சிருக்கிறாரு. ஆக மேல அரும்பிய தாமரை மலரை நாங்க பார்க்கலாம். ஆக உச்சில நாங்க பார்க்கலாம் அந்த தூணுடைய தண்டு பகுதியில, தலைப்பகுதியில நாங்க பார்க்கலாம். தாமரையுடைய தண்டு மிக வளைவு பொருந்தியதாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக நாங்க சொல்லலாம். ஆகவே நான் ஏற்கனவே சொன்னது போல தூண்களோட உச்சியை பாருங்க. அதுல பாதி மலர்ந்த தாமரை மலருடைய சுபாவம் அதுல காட்டப்பட்டிருக்குது. இந்த
இந்த கட்டடம் பொள்ளருவி ஆட்சிக்குட்பட்ட காலத்துல மிக பிரபல்யமாக பேசப்பட்ட ஒரு கட்டடம். வரலாறுகள்ல சிலது சொல்லப்படுது எப்படின்னு சொன்னால், ஆரம்ப காலங்கள்ல இங்க வந்து நீர் அதுல நிரப்பப்பட்டிருந்த தொட்டியாகவும் இருந்திருக்கலாம் என்று சொல்லி கல்வெட்டுகள்ல வரலாறுகள் சொல்லுது. இந்த தகவல்களோட நாங்க பொருத்தி பார்க்கலாம் எங்களுடைய இந்த பாஸ் பேப்பர் கேள்விகள். இந்த தகவல் உங்களுக்கு விளங்கியிருக்கும். இப்ப பார்ப்போம். இக்கட்டடக்கலை அமைப்பு கீரி யுகத்தில் நிர்மாணிக்கப்பட்டது. அப்ப உங்களுக்கு தெரியும் இது புலனறுவை காலத்துல புலனறுவை யுகத்தில் அமைக்கப்பட்டதுன்னு நாங்க சொல்லலாம். இது நிசங்கலதா மண்டபம் என அழைக்கப்படுகிறது. இப்படிதான் உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். முதல் நல்லா நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த பாடம் தொடர்பாக, இந்த படம் தொடர்பாக பூரணமான அறிவு இருந்தால் உங்களுக்கு எப்படியான வினாக்கள் வந்தாலும் அதை உங்களுக்கு இலகுவாக பொருத்தி பார்க்கக்கூடியதாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல அது காலமாக இருக்கலாம், எந்த இடமாக இருக்கலாம், அந்த கலைப்படைப்பை நாங்கள் இனம் காண வேண்டும், எந்த அரசனுடைய ஆதரவில் அல்லது எந்த படைப்பால் எந்த கலைஞனுடைய நிர்மாணிப்பில் அது நிர்மாணிக்கப்பட்டது, இங்க காணப்படுகின்ற சிறப்பம்சங்கள், ஊடகம் போன்றவற்றை நீங்க கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்க பார்க்கலாம், இங்கு தூண்களில் நிர்மாணிக்கப்பட்ட தாமரை முட்டு அல்லது தண்டு வடிவ மாதிரியாக கொள்ளப்படுகிறது. ரைட், அடுத்தது நாங்க பார்ப்போம், இது அரசன் தர்ம போதனையை செவிமடுப்பதற்காக அல்லது புனித தந்தத்தை வழிபடுவதற்காக அல்லது பிரித்பாராயணத்தை செவிமடுப்பதற்காக அந்த நோக்கத்தில் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஏதாவது ஒரு விடை எழுதினாலும் இங்க போதுமானதாக இருக்கும். அன்பார்ந்த மாணவர்களே, 2017 இடம்பெற்ற கடந்த கால வினாத்தாள் மீட்டல்ல முதல் படம் வந்து நாங்கள் முதல் 5 கேள்விகள் புலனறுவை நிசங்கலதா மண்டபத்தை சுற்றி சுழண்டதாக காணப்பட்டது. அப்போ உங்களுக்கு நிசங்கலதா மண்டபம் தொடர்பான போதுமான அறிவு அறிமுகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதோட நாங்கள் அடுத்த பகுதிகளுக்கு போகலாம். தூபியொன்றை சுற்றி வட்ட ஒழுங்கில் காணப்படும் கட்டூன்களை கொண்டு அங்கு எந்த கட்டடம் அமைந்திருக்குமாக கருத முடியும். அவர் நல்லா விளையும் கொள்ளணும் கேள்வி. ஒரு தூபி ஒன்று இருக்குது, தூபியை சுற்றி வட்ட ஒழுங்கில் அது காணப்படுமாம், அது கட்டூன்களை கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாக காணப்படும் என்று சொல்லப்படுது. அப்படி என்று சொன்னால் நாங்க பார்த்திருக்கிறோம் தரம் 9 இது படிச்சிருக்கிறோம், வட்டதாக்கேய. உங்களுக்கு தெரியும் வட்டதாமணை என்று அழைக்கப்படுகின்ற வட்டதாக்கேன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி உங்களுக்கு தெரியும். புலனறிவை காலத்துல காணப்படுகின்ற சிறந்த வட்டதாக்கே மெத்திரிகிரிய வட்டதாக்கே நாங்க பார்த்திருக்கிறோம் தரம் 9 நாங்க சித்திரத்துல படிச்சிருக்கிறோம். அதை ஒரு நீங்க மீட்டி பார்த்துக் கொள்ள வேண்டும். இலங்கையுடைய கலை வரலாற்றுல இந்த வட்டதாக்கே மிக முக்கியமான இடத்தை பெறுது. குறிப்பாக இந்த புலனறிவை காலத்தில் அமைக்கப்பட்ட மெத்திரிகிரிய வட்டதாக்கே அதுவும் தலதா புண்ணிய பூமியில தான் காணப்படுது. இதுவும் நிசங்க மல்லனால நிர்மாணிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. பிறகு பராக்கிரம பாகு மன்னன் அதை புனர் நிர்மாணம் செய்திருக்கலாம் என்று ஊகிக்கப்படுது. இதை பாருங்க, உங்களுக்கு பின்னால படங்கள் இதுக்கு நிலப்படம் காட்டப்படும். ஒரு தூசியை சுற்றி உள்ளுக்க அப்படி வலம்பாரத்துக்கு வந்து ஒரு சிறிய ஒரு நடைபாதை மாதிரி ஒன்று காணப்படும். இது வெயில் மழை போன்ற விஷயத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்காக தூபியை சுற்றி அமைக்கப்பட்ட சைத்தியகர தூபகர வட்டதாக்கின்னு சொல்லி பல பேர்களால அமைக்கப்படுறதை நாங்க பார்க்கணும். இப்ப நாங்க பிரபலியமான கார்ட்டூன் கேலி சித்திர கலைஞர், இலங்கை செய்தித்தாள்களுக்கு அதிகமாக கார்ட்டூன் சித்திரக்கலைகளை வரைஞ்ச கலைஞர்கள் காணப்படுறாங்க. இவர்களுடைய கலையில மிக முக்கியமானவர் தான் எங்களுடைய இந்த அப்புகாமின் சொல்லக்கூடிய அந்த ஒரு கதாபாத்திரத்தை வரைஞ்சி பிரபல்யமானவர். இந்த அப்புகாமின் சொல்லக்கூடிய கதாபாத்திரத்தை வரைஞ்சி பிரபல்யமானவர் யார் என்று சொல்லி சொன்னா ஜெஃப்ரி யூனுஸ்னு சொல்லக்கூடிய ஒரு கலைஞரை நாங்க பாக்குறோம். அவரை பற்றிய மேலதிக தகவல்களை நாங்க அந்த படங்களை கலந்துரையாடுகின்ற பொழுது நாங்க மீட்டிக் கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, இஸ்லாமிய கலை நிர்மாணிப்புகள்ல அது பள்ளிவாசல்களாக இருக்கலாம், அதுல வந்து எழுத்தணிகளை பயன்படுத்தி செய்யப்படுகின்ற, அதாவது அல்குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கின்ற அரபெழுத்துக்கலை என இப்படி இறை வசனங்களை வந்து அல்குர்ஆன்ல வந்து இடம்பெறதை நாங்க பாக்குறோம். இந்த அராபிய வசனங்களை எழுத்து கலை வடிவத்துல எழுத்தலங்காரமாக எழுதுகின்ற முறை வந்து கலிகிராஃபி அரபெழுத்துக்கலை அப்படின்னு அழைக்கப்படுது. இது இஸ்லாமிய நாடுகள்ல குறிப்பாக பள்ளிவாசல்கள் அதிகமாக நாங்க இதை பார்க்கலாம். இது 8 விதமான வடிவங்கள் எழுதப்படுது. அதுல ஒரு வடிவத்தை நான் இப்ப உங்களுக்கு காட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அடுத்தது பாருங்க, மறுமலர்ச்சி கால ஓவியர்களை பத்தி உங்களுக்கு தெரியும்.
மைக்கேல் ஆஞ்சலோ, ரஃபாயல் சான்சியோ, லியானோடோ டாவின்சி. இந்த மூன்று கலைஞர்கள் மறுமலர்ச்சி கால ஓவியங்களுக்கு மிக முக்கியமான பங்களிப்பு செஞ்ச கலைஞர்களாக நாங்கள் பார்க்குறோம். அந்த வகையில் இறுதி தீர்ப்பு, த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த ஓவியத்தை, மிக பிரமாண்டமான அந்த ஓவியத்தை ஒரு கதை வடிவமாக வரைந்த இத்தாலி நாட்டு கலைஞர் மைக்கேல் ஆஞ்சலோ. பண்டைய கிரேக்க சிலைகளில் காணத்தக்க மிக முக்கியமான யதார்த்த பண்பு, ரியாலிசம் சொல்லக்கூடிய உடற்கட்டமைப்புகளை காணப்படுகின்ற பண்பை சிந்துவெளி நாகரிகத்தில் அகண்டிருக்கப்பட்ட சிலைகளையும் நாங்கள் சிலதில் காணலாம். அதுதான் இந்த முண்டப்படிமை அல்லது மனித முண்டம்னு சொல்லக்கூடிய பகுதி. இப்ப இதுவரைக்கும் நாங்க 6-10 வினாக்களுக்கு பொருத்தமான படங்களை நாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க அன்பார்ந்த மாணவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பட்டதாமனை, தூபியகர, சைத்தியகரன் சொல்லக்கூடிய இதிலேயே அந்த மாதிரி படம் வைக்கப்பட்டிருக்குது. இதுல தலக்கோலம் வரையப்பட்டு காணப்படுது. இது தற்பொழுது காணப்படுகின்ற வட்டதாக்கியுடைய நிர்மாணமாக காணப்படுது. அப்ப நீங்க பாருங்க, ஒரு தூபியை சுற்றி தூண்கள் அமைக்கப்பட்டு வெயில் மலையிலிருந்து பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு கட்டட அமைப்பாக நாங்க பார்க்கலாம். இது வந்து இந்திய கட்டடக்கலையை தழுவியதாக சில விமர்சகர்கள் சொல்லுவாங்க. எது எப்படியோ இலங்கையுடைய கலை வரலாற்றில் புலனறிவை காலத்தில் காணப்படுகின்ற வட்டதாக்கே மிக பிரபல்யமாக பேசப்படுது. பல்வேறு இடங்களில் வட்டதாக்கே காணப்பட்டாலும் கூட அது சிலது சிதைவடைஞ்சு காணப்படுது, சிலது அழிவுக்குள்ளாகி காணப்படுது, சிலது பாதி சிதைவுல காணப்படுது. முழுமையாக, ஓரளவுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய இந்த கட்டடக்கலை நிர்மாணம் இலங்கையுடைய கலை வரலாற்றில் மிக பிரபல்யமாக பேசப்பட்ட ஒன்றாக காணப்படுது. உங்களுக்கு தெரியும், ஜெஃப்ரி யூனுஸை பொறுத்த வரைக்கும் 1932 தொடக்கம் 2003 ஆண்டு காலங்களில் வசித்த ஒரு கலைஞராக ஈழத்து செய்தித்தாள் ஓவிய கலைஞராக நாங்கள் பார்க்கலாம். இவர் கார்ட்டூன் கலையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கதாபாத்திரமான இந்த அப்புகாமின் சொல்லக்கூடிய கதாபாத்திரம் மிக பிரபல்யமாக பேசப்பட்டது. தொடக்க காலத்தில் அத்த சொல்லக்கூடிய சிங்கள செய்தித்தாள், ராவைய போன்ற சிங்கள செய்தித்தாள்கள் இவருடைய பணி மிக முக்கியமாக இருக்கும். ஒல்லியான நீண்ட உடல்வாக்குடையவரால் குடுமி கட்டி ஒரு கந்தல் ஆடையோடு இருக்கின்ற ஒரு மனிதன் தனிவர். இவருடைய அந்த கதைப்பாங்க வந்து நிறைய ஓவியங்கள்ல வரைஞ்சிருக்கிறார் கார்ட்டூனாக. அது அவர் வரையப்பட்ட அந்த ஓவியம் தான். இது பாடசாலையில ஒரு மாணவரை சேர்க்கறதுக்கு வராங்க. அப்ப பிரின்சிபல் வந்து அந்த அதிபர் வந்து பாடசாலை அபிவிருத்தி சேவை கட்டணம் கட்ட சொல்றாரு. இலவச கல்வி இப்ப விற்கப்படுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நகைச்சுவை அவர் சொல்றது மாதிரி பார்க்கலாம். அப்படி போக விட முடியாது, பாடசாலை அபிவிருத்தி கட்டணம் வசதி கட்டணம் செலுத்தி விட்டு போங்க அப்படின்னு சொல்லி அதிபர் சொல்லுவதாக காணப்படுறதை நாங்க பார்க்கலாம். ரைட். அப்ப இந்த அம்புக்குறி மூலமாக காட்டப்படுகின்ற அந்த படம் ஜெஃப்ரி யூனுஸால வரையப்பட்ட மிக முக்கியமான அப்புகாமின் சொல்லக்கூடிய கதாபாத்திரத்தை காட்டுகின்ற நகைச்சுவை ஹாஸ்ய சித்திரமாக காணப்படுது. நான் ஏற்கனவே சொன்னது போல அரபெழுத்துக்களை 8 வடிவங்கள் எழுதப்படுகிறது அராபிய நாடுகள்ல. அல் குரானிய வசனங்களை அழகான எழுத்து முறைகள் அவங்க ஓவியங்களாக வரைஞ்சிருந்தாங்க. உங்களுக்கு இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் உருவ வழிபாடு, சிலை வழிபாடுகள் அங்க காணப்படாது. ஆகவே பள்ளி வாசல்களை அலங்கரிப்பதற்காக பல்வேறு கட்ட நிர்மாண கலை தொழில்நுட்பங்களை செஞ்சாங்க. அதுல ஒன்று குப்பா, உங்களுக்கு தெரியும் அந்த டோம் என்று சொல்லுவோம். இந்து பாரம்பரியத்துல காணப்படுகின்ற இந்த கெடிகேயன் சொல்லக்கூடிய அந்த சிகர அமைப்புக்கு நிகரான, அந்த கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல காணப்படுகின்ற அந்த கும்மட்டம் அமைப்புக்கு நிகரான ஒரு விடயத்தை நாங்க பார்க்கலாம். அதுவும் இல்லாம மினாரான் சொல்லக்கூடிய ஒரு அதான் ஒழிப்பதன் பொருட்டு நீண்டமாக கோபுரம் போன்று அமைக்கப்படுகின்ற அந்த உயரமான தூண்கள் காணப்படும். அதுல பிறையும் நட்சத்திரமும் காணப்படும். பள்ளிவாசலுக்கு உள்ளால அரபெழுத்து கலைகளை பல்வேறு ஆக்க உருவங்களாக வரைஞ்சிருப்பாங்க. அதை வந்து கெலிகிராபி அல்லது அரபெழுத்துக்கலை அப்படி என்று சொல்லி நாம சொல்றதை நாங்க பார்க்கலாம். ரைட். அடுத்தது நாங்க பார்ப்போம், நான் ஏற்கனவே பேசப்பட்ட விஷயம், மறுமலர்ச்சி கால ஓவியரான மைக்கேல் ஆஞ்சலோ ஒரு சிறந்த சிற்பி. அவர் ஒயிட் மார்பிள் கலைஞர், ஒயிட் மார்பிள் வெண்பளிங்குக்கல் சிற்பி என்றுதான் அழைப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த சிற்ப கலைஞர் சிற்பம் மட்டும் இல்லாம ஓவியங்களையும் வரைஞ்சிருக்கிறாரு. சிஸ்டைன் தேவாலயம் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு தேவாலயத்துல அந்த பழிப்பீடத்துல கிறிஸ்தவ கதைகளை, பைபிள்ல வரக்கூடிய கதைகளை ஓவியங்களா வரைகிறது நாங்க பாக்குறோம். அந்த ஓவியங்கள்ல மிக முக்கியமான ஓவியம் தான் நீங்க இப்ப பாக்குற இந்த ஸ்கிரீன்ல பாக்குற இந்த ஓவியம். ஆதாமை படைத்து, கிரியேஷன் ஆஃப் ஆதாம்னு சொல்லக்கூடிய ஒரு ஓவியமா காணப்படுறத நாங்க பாக்குறோம். இது வந்து சிஸ்டைன் தேவாலயத்துல உள்ள அந்த கூரை சித்திரமாக, ரூஃப் பெயிண்டிங் சொல்லுவோம்,
கூரை ஓவியமாக வரையப்படுது. உலகத்துல வரையப்பட்ட மிக பிரமாண்டமான ஃப்ரெஸ்கோ ஓவியமாக இது சொல்லப்படுது. அதுல திருஹாத்திரமான ஆணுடைய உடல் கண் அங்க லட்சணங்கள் வரையப்பட்டிருக்கிறது. நாங்க பாக்குறோம் கடவுள் ஆதாமை அப்படி படைப்பதாக காணப்படுது. அந்த அந்த கடவுள் சார்ந்திருக்கின்ற அந்த அமைப்பு ஒரு மூளையுடைய வடிவம் போல வரையப்பட்டிருக்கிறது. எல்லாமே மிதந்த நிலையில, சொர்க்கத்துல மிதந்த நிலையில வரையப்பட்டிருப்பதாக காணப்படுது. உடற்கட்டழகு தசை நார் அமைப்புகள் மிக யதார்த்தமாக வரையப்பட்டிருக்கிறது. நாங்க பாக்குறோம் இது மறுமலர்ச்சி காலத்துல உள்ள யதார்த்தவாத போக்காது வெளிப்படுத்துறது. நாங்க பாக்குறோம் சிந்துவெளி நாகரிகத்துல அகண்டெடுக்கப்பட்ட முண்டப்படிமை, மனித முண்டம் சொல்லக்கூடிய இந்த பகுதி கிரேக்க ரோம சிற்பங்களை நினைவுபடுத்துறதாக காணப்படுது. தலைகளும் கைகளும் வெட்டப்பட்ட, கால்களும் வெட்டப்பட்ட நிலையில காணப்படுகின்ற இந்த உருவம் இயல்பான முறையில அங்க லட்சணங்களை காட்டுவதாக காணப்படுது. கைகள் தலைகள் பொருத்தக்கூடிய அமைப்புல அங்க வடிவமைக்கிறது பாக்குறோம். செம்மண் மணற்கல்லை ஊடகமாக கொண்டு, களியை ஊடகமாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. இத ஊடகமாக காணப்படுது. இது பற்றிய பல்வேறு செய்திகளை சிந்துவெளி மக்கள் அகழ்வாராய்ச்சியின் போது சொல்லப்படுது. குறிப்பாக சிந்துவெளி நாகரிகத்துல தான் இந்தியாவுல அகழ்ந்தெடுக்கப்பட்ட முன்னேற்றகரமான பல்வேறு தொழில்நுட்பத்துடன் கூடிய அமைப்பு காணப்படுவதாகும். இந்தியாவுல காணப்படுகின்ற நுண்கலையுடைய ஊற்றுக்கள் மிகுந்து காணப்படுகின்ற இடமாக சிந்துவெளி நாகரிகத்தை நாங்க சொல்லக்கூடியதாக இருக்குது. இங்க அகழ்ந்திருக்கப்பட்ட சிற்பங்கள், கைவினை பொருட்கள், முத்திரைகள் எல்லாமே மொஹஞ்சதாரோ ஹரப்பான் சொல்லக்கூடிய நகரத்துல எடுக்கப்பட்டதாக, அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதை பாத்தீங்க என்று சொன்னா இது 4 அங்குலம் உயரமானது, அதாவது 10 சென்டிமீட்டர். சிற்பத்துடைய தலை கைகள் வந்து காணப்படையில 11 தொடக்கம் 15 வரையான வினாக்கள் நீங்க பார்க்கலாம். இந்த வினாக்கள் வந்து 4 விடைகளை தந்து பல்தேர்வு வினாக்களாக காணப்படும். இந்த வினாக்கள் செய்கின்ற பொழுது நான் வழமையாக சொல்வது மிக கவனமாக அணுக வேண்டும். இந்த கேள்வியை நல்லா வாசிச்சு இந்த கேள்விக்கு பொருத்தமான விடைகள், மிக பொருத்தமான விடையை நாங்க தெரிவு செய்ய வேணும். சில நேரம் 1க்கு மேற்பட்ட விடைகள் சரி போல தோன்றும். மிக பொருத்தமான விடைக்கு தான் நாங்க விடையளிக்க வேண்டும். கம்பளை காலத்துக்குரிய கடலாதினிய விகாரையில திராவிட கட்டடக்கலை பண்புக்கு அமைய நிர்மாணிக்கப்பட்ட பௌத்த சித்திரமாகும். ஆரம்ப இந்து கோயிலாக இருந்து பிற்காலத்தில் விகாரையாக மாற்றப்பட்டதாகும். இந்துகளுக்கான திராவிட கலைஞர்களால் நிர்மாணிக்கப்பட்டதாகும். கருங்கண்ணிலால் நிர்மாணிக்கப்பட்ட பௌத்த விகாரையாகும். இதுல 1க்கு மேற்பட்ட பல விடைகள் தரப்பட்டிருக்குது. திராவிட கட்டடக்கலை, உங்களுக்கு தெரியும் விஜயநகர நாயக்க கால கட்டடக்கலை முறைமைக்கு ஏற்ப இது கட்டப்பட்ட ஒரு பௌத்த விகாரை. அப்ப கம்பளை காலத்துக்குரிய கடலாதினிய விகாரை வந்து தவுலுகலையில இருந்து போகின்ற அந்த கிராமத்துல தான் இது காணப்படுது. கடலாதினிய விகாரை வந்து அமைக்கப்பட்டது 4ஆம் புவனேகபாகு அரசனால தம்ம கீர்த்தி பிக்குடைய ஆலோசனையின் பெயர்ல சேனாதிலங்கார என்ற அந்த சேனாதிபதி, அதாவது படை தளபதியுடைய மேற்பார்வையில தென்னிந்திய சிற்பியான கணேஸ்வர ஆச்சாரியார் அவருடைய சீடர்களை கொண்டு அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. முழுக்க முழுக்க கருங்கல்லை ஊடகமாக கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு இந்து ஆலய அமைப்பை போல காணப்பட்டாலும் திராவிட பண்புகளை கொண்டு காணப்படுது. குறிப்பாக விஜயநகர நாயக கட்டடக்கலை பண்புகளை கொண்டு காணப்பட்டாலும் அதுக்கு முன்னால உள்ள விஜயோத்பாய போன்ற பௌத்த லட்சணங்கள் வந்து இது ஒரு பௌத்த விகாரையாகவும், கற்பக்கிரகத்துல காணப்படுகின்ற புத்த சிலை இது ஒரு பௌத்த விகாரைக்கான அமைப்பாக நாங்க சொல்ல முடியும். அடுத்தது பாருங்க, தர்ம போதனை செய்யும் தன்மையில் செதுக்கப்பட்ட அனுராதபுர காலத்துக்குரிய புத்த சிலை, அதாவது இலங்கையில அதிகமான புத்த சிலைகள் வீர ஆசனத்தில் அமைக்கப்படுறது நீங்க பார்த்திருப்பீங்க. புத்த சிலைகள்ல வீர ஆசனங்கள் காணப்படுது. அதுல தியான முத்திரைகள் தான் அதிகமாக காணப்படுது இலங்கையுடைய புத்த சிலைகளை பொறுத்த வரைக்கும். ஆங்காங்கே சில புத்த சிலைகள் அமர்ந்த நிலையில உபதேசம் செய்வதை வெளிக்காட்டுகின்ற புத்த சிலைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. அந்த வகையில பங்குளிய சொல்லக்கூடிய இடத்துல அகழ்ந்திருக்கப்பட்ட அந்த புத்த சிலை தர்ம உபதேசத்தை காட்டுகின்ற ஒரு புத்த சிலையாக காணப்படுது. அனுராதபுர காலத்துல அகழ்ந்திருக்கப்பட்ட இந்த புத்த சிலை நாங்க பார்க்கலாம். அடுத்து புனர்வையில கிடைக்கப்பட்ட நடராஜ சிலை உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகம் இருக்கும். கடவுளாகிய நடராஜ பெருமானுடைய தத்துவ நடனத்தை அல்லது சிவ நடனத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு சிலையாக நாங்க அதை பார்க்கிறோம். அந்த சிலை உலகத்துடைய பஞ்ச கிருந்தியம் சொல்லக்கூடிய ஒரு உலகத்துடைய இயக்கத்தை பற்றி அது பேசுது. ரைட், உலோக வார்ப்பு வெண்கல சிலையாக நம்ம பார்க்கலாம். இது எந்த ஒரு விடை இதுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா சிவபெருமானுடைய தாண்டவத்தை நடன தோற்றத்தை இது சித்திரிக்கிறது என்ற ஒரு விடை தான் இதுக்கு பொருத்தமாக காணப்படும். அடுத்ததாக துஷ்கரஸ்கிரியாவ
கடினமான செயல்ந்து தலைப்பிடப்பட்ட இந்தியாவில் காணப்பட்ட காந்தார சிற்ப கலைஞர்களால் வடிவமைக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு சிலையை நாங்கள் பார்க்கலாம். இது கருங்கலை ஊடகமாக கொண்டு அமைக்கப்பட்டது. காந்தார தேசத்தில் செதுக்கப்பட்ட யதார்த்த பூர்வமான புத்த சிலையாக இது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் இந்த படங்களை நாங்கள் விமர்சிக்கின்ற பொழுது உங்களுக்கு அதுக்குரிய தெளிவு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். அவிக்னன் யுவதிகள் என்று சொல்லி தலைப்பிடப்பட்ட அந்த ஓவியம் பப்ளோ பிகாசோவில் வரையப்பட்டது. இது வந்து விலை மாதர்களுடைய வெளித்தோற்றம், விலை மாதர்களுடைய வெளித்தோற்றம், அவர்களுடைய உள்ளார்ந்த அவல நிலையை சித்தரிக்கின்ற அந்த இதாக காணப்படுது. நான்காவது விடையாக இது காணப்படுறது நாங்க பார்க்க. இந்த இதுதான் இலங்கையில அகண்டெடுக்கப்பட்ட மிக முக்கியமான சிலையை பற்றி நான் பேசியிருந்தேன். கருங்கலை ஊடகமாக கொண்டு அமைக்கப்பட்டது. அனுராதபுரத்துல காணப்படுகின்ற அனுராதபுர யுகத்தை சேர்ந்த ஒரு தர்ம போதனையில் ஈடுபடுகின்ற ஒரு சிலையாக நாங்க இந்த சிலையை பார்க்கலாம். இது ஒரு கட்சிலை. வீர ஆசன முறையில இது முழு பிடிப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது நாங்க பாக்குறோம். இதுல வலது கை பாத்தீங்கன்னு சொன்னா விதர்க்க முத்திரையும், இடது கையில கடகாஸ்த முத்திரையும் வந்து இதுல செதுக்கப்பட்டிருக்குது. இது சிதைவடைஞ்சதால இது எங்களுக்கு காண முடியாம இருக்குது. பெரிய நீண்ட காதுகளா இருக்கலாம், பாதி மூடிய கண்களாக இருக்கலாம், சாந்தமான குணம் வந்து இந்த சிலையில அழகாக வெளிப்படுத்துறது நாங்க பாக்குறோம். இது வந்து 5-6 நூற்றாண்டு காலத்தை சேர்ந்ததாக சொல்லப்படுறதோட இந்த சிலையில வந்து பாருங்க, புத்த பெருமானுடைய கருணை ஆத்மீக பண்புகள் மிக அழகாக வெளிப்படுறது நாங்க பாக்குறோம். இதுல நத்தை சுருள் போன்ற உச்சு கொடுமை உஸ்னிஷியத்தை நாங்க பாக்குறோம். இதுல பாருங்க, இதுதான் இந்த இந்த முத்திரை. உங்களுக்கு தெரியும் இந்த விதர்க்க முத்திரை. இந்த விதர்க்க முத்திரை என்பது யாதாயின் ஒன்றை விளக்கப்படுத்துவதற்காக, வியாக்கியானம் செய்வதற்காக பயன்படுத்தப்படுற ஒரு முத்திரை. உங்களுக்கு தெரியும் புத்த சிலைகள் வந்து முத்திரைகளூடாக அதுல சொல்லப்படுகின்ற செய்திகள் பேசப்படும், ரைட். அதுவும் இல்லாம இடது கையில யாதாயினம் ஒன்றை பிடித்திருப்பதற்காக இந்த முத்திரை கடகாஸ்த முத்திரை என்று சொல்வோம். இதெல்லாம் நாட்டியத்துல இருந்து பிறகு அந்த இந்து சிலைகளுக்கு வந்து, பிறகு இந்து சிலைகள்ல இருந்து பௌத்த சிலைகளுக்கு வந்ததாக பேராசிரியர் வெள்ளன் வில விமலரத்ன தேரர் சொல்லுவார், ரைட். அப்ப இந்த பங்குலிய புத்த சிலை மிக முக்கியமான ஒரு புத்த சிலையாக நாங்க பாக்குறோம். இந்த வீராசனம் என்ற அந்த இது பாருங்க, இதுதான் வீர ஆசனம். இடதுகாலுக்கு மேல வலதுகாலை வச்சு வீரமாக இருக்கின்ற ஆசனம். இதுக்கு கீழே இருக்கிற இந்த பீடத்தை நாங்க வஜ்ர பீடம் என்று சொல்லுவோம். வஜ்ர பீடத்துல தான் காணப்படுது. இது வந்து இந்த சிலை வந்து அனுராதபுரத்துக்குரிய பங்குலி என்ற கிராமத்துல அசோகராமை என்று சொல்லக்கூடிய விகாரையில தான் நாங்க இன்றைக்கும் போனா பார்க்கலாம். இந்த காந்தார சிலையை பற்றி நான் பேசியிருந்தேன். உனதிலும் இந்தியாவுல பல்வேறுபட்ட கலை பள்ளிகள் காணப்பட்டது. அதாவது குருகுலம், மதுரா கலைமரபு, காந்தார கலைமரபு, குப்த கலைமரபு, அமராவதி கலைமரபு போன்ற பல்வேறு கலைஞர்களுடைய குருகுலங்கள் காணப்பட்டது. அந்த வகையில வட இந்தியாவுல தோன்றிய மிக முக்கியமான கலைமரபு தான் காந்தார கலைமரபு. கனிஷ்க அரசனுடைய காலத்துல இது வலுப்பெற்றதாக சொல்லப்படுது. குஷான் அரசர்கள் இதை போற்றி வளர்த்தாங்க. அந்த காலத்துல அமைக்கப்பட்ட கருங்கலை ஊடகமாக கொண்ட சிலை துஷ்கரஸ்கிரியாவ, புத்தருடைய கடும் துறவு என்ற இந்த செய்தியை தருகின்ற இந்த யதார்த்த பூர்வமான சிலை. அதாவது சித்தார்த்தர் ஞானத்தை தேடி கடும் துறவு மேற்கொள்கின்ற பொழுது அவருடைய உடல் தோற்றம் இருந்ததை யதார்த்தமாக காட்டப்பட்டிருக்குது. உட்குளிகின்ற வயிறு, உடலோடு ஒட்டிய அந்த எலும்புகள், கார எண்புகள் அப்படியே வெளித்தள்ளி காணப்படுவது, நரம்புகள் புடைச்சு காணப்படுறது, உச்சி குடுமிகள் கிரேக்க சிலைகளை நினைவுபடுத்துவதாகும், தாடி மீசை வளர்ந்து உட்குளிகின்ற கண்கள், உடலோடு அந்த ஆடை அப்படியே ஒட்டி காணப்படுகின்றது, அவர் வந்து பத்ம ஆசனத்துல தியானிச்சு இருக்கின்ற தன்மை காட்டப்பட்டிருக்குது. பின்னால காணப்படுகின்ற ஒளிவட்டம் எல்லாம் இந்த கலை லட்சணங்களாக இந்த சிலையில நாங்க பார்க்கலாம். இந்த புத்த சிலைக்கு கீழால, இந்த கடும் துறவுன்னு சொல்லக்கூடிய புத்த சிலை கீழால சில சீடர்களுடைய வழிபாட்டு தன்மை காட்டப்பட்டிருக்குது நாங்க பாக்குறோம். அப்ப இதுல வந்து மிக முக்கியமான பண்புகள் இதுல வெளிப்படுத்துறது மிக முக்கியமாக காணப்படுது. சிவ தாண்டவம் என்ற அந்த லட்சணங்களை வெளிப்படுத்துகின்ற அந்த நடராஜ சிலை வெண்கலத்தால வார்க்கப்பட்ட ஒரு வார்ப்பு சிலையாக காணப்படுது. புலனறுவை காலத்துல அமைக்கப்பட்ட இந்த சிலை, அல்லது பொன்னருவி காலத்துல முதலாம் சிவ தேவாலயத்தில இருந்து கிடைக்க பெற்றதாக சொல்லப்படுது. 15 நூற்றாண்டுக்குரிய இந்த சிலை ஈஸ்வரனுடைய, அதாவது நடராஜ பெருமனுடைய நடராஜ தாண்டவனத்தை வெளிப்படுத்துறதாக காணப்படுது. சமநிலை பேணுகின்ற விஷயத்துல அந்த தீச்சுடர் அமைப்பு ஒளிச்சுவாலை இதுல காணப்படுறது நாங்க பாக்குறோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பஞ்சகிருந்தியத்தை வெளிப்படுத்துறதுக்காக அந்த முத்திரைகளூடாக அந்த சிற்ப கலைஞர் வெளிப்படுத்தியிருக்கிறது நாங்க பாக்குறோம். அந்த ஆட்டத்தின் வேகத்தின் காரணமாக அதுல பாருங்க, வலதுகை ஏந்திய அந்த முத்திரை, வலக்கை முத்திரை வந்து ஆக்கலை, ஆக்கல்
தொழிலை அது வெளிப்படுத்துறதாகவும், அக்னி ஏந்தி இடக்கரம் அழித்தல் தொழிலையும், அதே போல முன்னால காணப்படுகின்ற அருளல் முத்திரை அருளலை சொல்வதாகவும், வரதஹஸ்த முத்திரை மர காத்தலை சொல்வதாகவும், முயலகண்டு சொல்லக்கூடிய அரக்கனை மிதித்து இந்த உலகத்துல உள்ள பாவங்களை மறைத்தல் தொழில் செய்வதாகவும் காணப்படுது. பத்ம பீடத்துக்கு மேலால் அமைக்கப்பட்டிருக்குது. திருவாசி அலங்காரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பின்னால் அப்படி காணப்படுகின்ற ஒளிப்பிளம்பு அந்த பேர் ஒளிச்சுவாலையை காட்டுவதாகவும் காணப்படுது. நாட்டியத்துடைய வேகத்தின் காரணமாக அவருடைய உத்திரியம் ஆடைகள் அப்படியே பறப்பதாகவும், சடாமுடி அப்படியே பறப்பதாகவும் காட்டப்பட்டிருக்குது. அதுல கங்காதேவி அவருடைய நாகம் போன்ற விஷயங்கள் யதார்த்தமாக காட்டப்பட்டிருக்குது. அந்த குண்டலாபரணங்கள் மிக அழகாக தெளிவான முகத்துல காட்டப்பட்டிருக்கு. சோழ சிற்பக்கலை அம்சத்தை வெளிப்படுத்தி காணப்படுகின்ற இச்சிற்பம் கொழும்பு நூதன சாலையில காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வெண்கலத்தை ஊடகமாக கொண்ட வார்த்தல் நுட்ப முறையை சார்ந்திருக்கின்ற சிற்பமாக நாங்க கருத முடியும். அந்த அவிக்னன் யுவதின் சொல்லக்கூடிய அந்த ஓவியம் பப்லோ பிகாசோவில் வரையப்பட்ட நவீன பாங்கான ஒரு ஓவியம், அதாவது கியூபிசம் சொல்லக்கூடிய கேந்திர கணித வாதத்தை தழுவி அமைக்கப்பட்ட இந்த ஓவியம் கேன்வஸ் துணில எண்ணெய் வர்ணம் தைல வர்ணத்தால வரையப்பட்டிருக்குது. மாடர்ன் மியூசியம் ஆஃப் மாடர்ன் ஆர்ட்னு சொல்லக்கூடிய அந்த மியூசியத்துல வைக்கப்பட்டிருக்குது. இது அப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஐந்து பெண்களுடைய மனநிலை வந்து வெளிப்படுத்தப்படுறதை நாங்க பாக்குறோம். இதுல புற அழகத்தை விட அக அழகை சித்தரிப்பதற்கு கலைஞர் முயற்சி செஞ்சிருக்கின்றான். அவிக்னன் சில வீதியில வசிக்கின்ற ஐந்து யுவதிகள் விலை மாத பெண்களுடைய வெளித்தோற்றம் அழகாக இருந்த அவருடைய உள் வாழ்க்கை மிகவும் கசப்பானது துன்பம் நிறைந்தது என்பதை குறியீட்டு வடிவத்துல காட்டியிருக்கிறாரு. அதுல பாருங்க அந்த ஐந்து பெண்கள்ல வந்து பைபேரி என்று சொல்லக்கூடிய முகமூடிக்கலை ஆப்பிரிக்க முகமூடிக்கலையுடைய அமைப்ப சில முகமூடி வாழ்க்கையை அணிந்திருப்பதாக காட்டுப்புறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கிறாரு. இதுல வந்து பக்க பார்வை தோற்றம் முன் பார்வை தோற்றம் மிக அழகாக காட்டப்பட்டிருக்குது. கியூபிச ஓவியமாக இது காணப்படுறது நாங்க பாக்குறோம். இதுல வந்து இந்த கலை சொற்களை விபரிச்சு எங்களுக்கு விளக்கப்படுத்தி எழுதுறதாக காணப்படும். சரிதானே? அந்த வகையில வீராசனம் என்பது தெரியும். புத்த சிலைகளை அமைக்கின்ற பொழுது புத்த சிலைகளுடைய இருக்கை அதுல வீரமாக வீர ஆசனமாக அமைப்பது இடக்காலுக்கு மேல வழக்காலை வைத்திருக்கின்ற அந்த நிலையத்தை நாங்க சொல்லுவோம். இலங்கையில் அதிகமான புத்த சிலைகள் வீராசன முறையில தான் செதுக்கப்பட்டிருக்கிறது நாங்க பாக்குறோம். மஸ்ஜித் என்றால் உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய பள்ளி வாசல்கள் அப்படின்ற அழைப்பும், அந்த பள்ளி வாசல் கட்டிடக்கலையில வந்து குப்பா மினாரா போன்ற கட்டடாக்கங்கள் மிக முக்கியத்துவம் பெற்று விளங்குறது நாங்க பார்க்கலாம். இந்தியாவுல சாஞ்சி தூப்பியில அந்த கல்முச்சம் பிரதான சுற்று பிரகாரத்தை நாங்க மேதிய என்று சொல்லக்கூடிய சொல்லால வழங்குவோம். இது ஒரு வடமொழி சொல். இந்த கட்கிராதி இதுல ஏறி செல்வதற்கு படிகள் காணப்படுகின்ற அமைப்பு இந்த மேதிய போன்ற அமைப்புல காணப்படும். இலங்கையுடைய கலை வரலாற்றுல குறிப்பாக கலை வேலைப்பாடுகள் கைத்தொழில்கள் காணப்படுது. அதுல வந்து அரக்கு கைத்தொழில் லாக்ஷ கர்மாந்தன் சொல்வோம். இந்த தொழில ஈடுபடுறாக்களை நாங்க ஹங்கிரியன் ஈவடுவான்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். கண்டிகாலத்துல மிக பிரபல்யமாக இது பேணப்பட்டது வேலையாக காணப்படுது. மெழுகு வேலை என்று சொல்லவும் பிடியாக இருக்கலாம், அல்லது இசைக்கருவிகளாக இருக்கலாம், அல்லது ஜன்னல்கள்ல காணப்படுகின்ற கிரில்கள் போன்ற அமைப்புகள் இதுல அமைச்சு இருக்கிறது நாங்க பாக்குறோம். இதுவல்லாம இதுல நாங்க பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த லாக்ஷன்னு சொல்லக்கூடிய அந்த அரக்க வந்து ரெண்டு விதமாக பெறுவாங்க. கெபட்ரியான்னு சொல்லக்கூடிய வண்டலை இந்த சேகரிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கோணரக்கு தலைக்கிரி அரக்குன்ற ரெண்டு விதமான அரக்கு சேகரிப்பு முறை காணப்படுது. இந்த அரக்கு கலை கைத்தொழிலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான பணிகள் செய்யப்படுது. நியப்பத் வட பட்டல் வடன்னு சொல்லக்கூடிய நகவேலை மற்றும் பட்டறை வேலை என்று சொல்லக்கூடிய ரெண்டு விதமான பணிகள்ல இது ஈடுபடுத்தப்படுறது நாங்க பாக்குறோம். அடுத்ததாக சிறுப்புடைப்போ. ஒரு சிற்பத்தை பொறுத்த வரைக்கும் கற்கல்ல சற்று மேலெழுந்து அமைக்கப்படுகின்ற அந்த புடைப்பு சிற்பங்கள் நாங்க சிறுப்புடைப்பு சிற்பம் என்று சொல்லலாம். இலங்கையுடைய சந்திரவட்டக்கள் இதுக்கு சிறந்த உதாரணமாக நாங்க சொல்ல முடியும். அன்பார்ந்த மாணவர்களை, 21 தொடக்கம் 25 வரையான வினாக்களை நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, இதுல வந்து அந்த மேட்ச் பண்றது தொடர்பு படுத்துறதாக காணப்படும். அதாவது இலக்கமிடப்பட்ட படங்களுக்கு பொருத்தமான படங்கள் ஆங்கில எழுத்துக்கள் இடப்பெற்றிருக்கும். அது ஒரே காலத்தை சேர்ந்த கலைப்படைப்பாக, அல்லது ஒரே கலைஞருடைய இருவேறு கலைப்படைப்பாக, அல்லது ஒரு கலைப்படைப்பின் இருவேறு அங்கங்களாக, ஒரே ஊடகம் ஒரே மரபு என்று பல்வேறு ஒற்றுமைகளை கொண்டு இது அமைக்கப்பட்டிருக்கும். இதை நாங்க பார்க்கின்ற பொழுது இந்த அமைப்பு 5 படங்களை தரப்பட்டிருக்குது. 21 படங்களை பாருங்க. எம் சார்லிஸால வரையப்பட்ட லித்தோ அச்சில் வரையப்பட்ட ஓவியம் சித்தார்த்தரின் பிறப்பு.
இதுக்கு பொருத்தமான ஆக்கம் எதுவாக இருக்கும் என்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சி என்ற ஆக்கம். இதுவும் கொழும்பு கால கலைஞராக இருக்கின்ற பன்சல் ஆர்டிஸ்ட் அழைக்கப்படுகின்ற சோலியஸ் மெண்டிஸால வரையப்பட்ட புதிய கலனி விகாரை ஓவியமாக காணப்படுது சி என்ற படம். அடுத்ததாக நாங்க 22வது படத்தை பார்க்கின்ற பொழுது, இலங்கையுடைய கலை வரலாற்றுல கொழும்பு காலத்துல வாழ்ந்த மிக முக்கியமான கலைஞர்கள், யாழ்ப்பாணத்து கலைஞர்கள்ல இந்த ரமணி என்ற கலைஞரை நாங்க மறந்துவிட முடியாது. இவர் வரைஞ்ச அந்த புத்தக அட்டைக்கான அந்த ஓவியமாக பாட்டு திறத்தாளேன்னு சொல்லக்கூடிய அந்த ஓவியத்தை நாங்க சொல்லலாம், புத்தக அட்டைக்கான படமாக நாங்க அதை நாங்க பேசலாம். அது மட்டும் இல்லாமல் தரம் 4 தமிழ் பாட புத்தகத்துல நூல் ஒன்றுக்காக அமைக்கப்பட்ட அந்த அட்டைப்படத்தை நாங்க பாக்குறோம். இவர் 1942 யாழ்ப்பாணம் அளவெட்டி என்ற இடத்துல பிறந்தார். இவருடைய இயற்பெயர் வந்து சிவசுப்பிரமணியம். இவரை வந்து ரமணி என்று ஓவியராக அழைச்சாங்க, இவருடைய புனைப்பெயராக. இவர் அரச கலை கல்லூரியில ஓவியம் பயின்று மேலும் அழகியல் பிரதி கல்வி பணிப்பாளராக பதவி வகிச்சிருக்கிறார். இவர் ராதான்னு சொல்லக்கூடிய செய்தித்தாள்ல வந்து பணியாற்றிருக்கிறாரு. அவருடைய ஆக்கங்கள் நாங்க பார்க்கலாம். அந்த வகையில இவருடைய முன் அட்டை படம் வந்து டியாக காணப்படுது. டி என்ற படம் 4ஆம் ஆண்டுக்கான ஒரு அந்த காலத்தில் இருந்த 4ஆம் ஆண்டு தமிழ் பாட புத்தகத்துக்கான புத்தக அட்டையாக காணப்படுது. அது மட்டுமில்லாமல் பாட்டு திறத்தாலே சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆக்கம் இலக்கிய படைப்புக்கான ஒரு புத்தக அட்டையாக 22வது படம் காணப்படுறது நாங்க பாக்குறோம். 23வதாக இடம்பெற்றிருக்கின்ற இந்த படம் மிடமியன் வாத்து ஊர்வலம்னு சொல்லக்கூடிய எகிப்திய சபா கல்லறையில அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆக்கமாக காணப்படுது. இருபரிமாணத்தால சித்திரமாக காணப்படுது வாத்துக்களின் ஊர்வலம். இதுக்கு பொருத்தமான ஈ என்ற படம் பறவை வேட்டை. இதுவும் எகிப்திய காலத்துல அகண்டெடுக்கப்பட்ட ஒரு ஓவியமாக காணப்படுது. ஆகவே 2 ஓவியங்களும் இருவேறுபட்ட ஓவியங்களாக காணப்பட்ட எகிப்திய கலையில தோன்றிய ஒரு ஓவியமாக காணப்படுறதை நாங்க அதை மெச் பண்ணலாம். அடுத்தது பாருங்க, கண்டி காலத்துல வரையப்பட்ட சுவர் ஓவியங்கள்ல மிக முக்கியமான ஓவியம் இந்த தெக்கல் தொருவ ரஜமகா விகாரையில காணப்படுது. முதலாம் விமல தர்ம சூரியனால் அமைக்கப்பட்ட இந்த விகாரையில செல்வரத்னம் உனான்சே நீலகம்மான பண்டா போன்ற அந்த கலைஞர்கள் வந்து ஓவியங்கள் வரைஞ்சிருக்கிறாங்க. இந்த ஓவியங்கள்ல மாறனின் தோல்வி அல்லது மாறனின் யுத்தம் என்று சொல்லப்படுகின்ற மார பராஜ ஓவியத்துடைய 2 வேறு பகுதிகள் காட்டப்பட்டிருக்குது. ஒரு ஓவியத்துடைய 2 வேறு பகுதிகள் ஏயாக நாங்கள் இந்த இடத்துல தொடர்பு படுத்த முடியும். அன்பார்ந்த மாணவர்களே, 25வது படத்தை நீங்க பாருங்க. பொருணர்வி காலத்துல உள்ள பராக்கிரம்பாகு அரசனால் அமைக்கப்பட்ட மிக முக்கியமான ஆலயம் திவங்க பிலிமகேய, அதாவது திவங்க சிலைமணின்னு சொல்லக்கூடிய அந்த ஓவியம், அந்த கட்டடம். அந்த கட்டடத்துல வரையப்பட்டிருக்கின்ற தேவ ஆராதனின்னு சொல்லக்கூடிய ஓவியம் 25வது படமாக காணப்படுது. அதுக்கு பொருத்தமான படம் வந்து தேமிய ஜாதகம், அதே இடத்துல வரையப்பட்ட ஓவியமாக காணப்படுறது நாங்க பாக்குறோம். அடுத்ததாக நாங்க பார்க்கலாம் மாணவர்களை, 26 தொடக்கம் 30 வரையான வினாக்களை நாங்க பார்க்கலாம். இடைவெளி நிரப்புறதை மையமாக கொண்ட வினாக்களாக காணப்படும். நீர்வரணத்தை ஊடகமாக பயன்படுத்தி வரையப்பட்ட ஓட்டுச்சூளை என்ற ஓவியத்தை வரைஞ்ச கலைஞர் GS ஃபெனார்துன்னு சொல்லக்கூடிய கலைஞர். இவர் இலங்கையுடைய ஓட்டுச்சூளை, அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கிறாரு, விஜயோத்பாயன் சொல்லக்கூடிய ஓவியம். இந்த 2 ஓவியங்களையும் காகிதத்துல நீர்வர்ணத்தை வாட்டர் கலரை ஊடகமாக கொண்டு வரைஞ்சிருக்கிறாரு. கழுவுதட் பானின்னு சொல்லக்கூடிய இந்த வாஷ் மெத்தட்ல வரைஞ்சிருக்கிறாரு. இந்த ஓவியங்கள் ரெண்டுமே இப்ப கொழும்பு கலாபவனத்துல காட்சிப்படுத்தப்படுறத நாங்க பாக்குறோம். ஐரோப்பிய யதார்த்தவாத பாங்க பின்பற்றி முன்னணி பின்னணி மத்திய அணி போன்ற விஷயங்களை மிக யதார்த்தமாக காட்டியிருக்கிறாரு. அந்த லேண்ட்ஸ்கேப்பிங் சொல்லக்கூடிய ஆட்டம் மிக அற்புதமாக பேணிருக்கிறது நாங்க பாக்குறோம். அடுத்ததாக டேவிட் பெயிண்டரை பத்தி உங்களுக்கு தெரியும், கொழும்பு கால கலைஞர்ல மிக முக்கியமானவர். இவர் கிறிஸ்தவ கதைகளை ஓவியங்களை வரைஞ்ச ஒருவர் நாங்க சொல்லலாம். இவர் இயேசுடைய குணப்பண்புகள், பைபிள்ல வரக்கூடிய கதாபாத்திரங்களை வந்து கண்டில காணப்படுகின்ற திருத்துவ கல்லூரி என்று சொல்லக்கூடிய ட்ரினிட்டி காலேஜ்ல உள்ள செப்பல்ல ஓவியங்களாக வரைஞ்சிருக்கிறார். புனித பாதங்களை கழுவுதல், கல்வாரி மலையில் இயேசுநாதரை சிலுவையில் அறைதல், நல்ல சமாரியன் போன்ற ஓவியங்கள் அதாவது ஆராதனை மண்டபத்துல வரையப்பட்டதாக காணப்படுது. அஜந்தா ஓவிய கலையை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஸ்கோ செக்கோன்னு சொல்லக்கூடிய டெம்பரா உலர்சார்ந்த முறையில வந்து வரையப்பட்டமைக்கான சான்று உலர்சார்ந்தாக காணப்படுது. உங்களுக்கு தெரியும், பண்டைய கால பாறை ஓவியங்கள்ல வந்து குகை ஓவியங்கள்ல நீண்ட நாள் பாதுகாப்பதற்காக பல்வேறு நுட்பங்களை கையாண்டாங்க. அதுல ஒன்று சாந்தை பூசி அது காய்ஞ்ச பிறகு வரைகின்ற நுட்பம். இதுக்கு ஃப்ரெஸ்கோ செக்கோ அல்லது டெம்பரா ஓவிய முறை என்று சொல்லி சொன்னாங்க. வர்ணங்களை பொடியாக்கி அதுல வந்து முட்டையுடைய வெள்ளக்கருக்களை கலந்து வரைகின்ற நுட்பமாக காணப்பட்டது. அதாவது மைரன்
சொல்லக்கூடிய ஒரு சிற்ப கலைஞர், பிரக்சிலல்லஸ் சொல்லக்கூடிய சிற்ப கலைஞர் ஆகியோர் கிரேக்கத்துல வந்து ஹெலன்டிஸ்டிக் சொல்லக்கூடிய யுகத்துல வாழ்ந்து சமகால கலைஞர்களாக கருதப்படுறாங்க. மைரண்டு சொல்லக்கூடிய அந்த சிற்ப கலைஞரால பரிதி வட்டம் பீசுபம் சொல்லக்கூடிய அந்த சிலையும், பிரக்சிரல்லஸ் சொல்லக்கூடிய சிற்ப கலைஞரால ஹெர்மிசும் டயோனிசும் சொல்லக்கூடிய சிலை வடிவமைக்கப்பட்டிருக்குது. இரண்டுமே கிரேக்கத்துக்குரிய கலைகளாக காணப்படுது. அது மட்டுமல்லாமல் இது ஒயிட் மார்பிள்ஸ் வெண்பளிங்குகளை ஊடகமாக கொண்டு செதுக்கப்பட்டிருக்கிறது நாங்க பாக்குறோம். இலங்கையுடைய கலை வரலாற்றில் மரச்செதுக்கலுக்கு பிரபலியமான ஆக்கமாக காணப்படுகின்ற முழுக்க முழுக்க மரத்தை ஊடகமாக கொண்டு அமைக்கப்படுகின்ற எம்பக்கு தேவாலயத்துல தெல்மட மூலாச்சாரியார் அவருடைய சிற்பியால் நிர்மாணிக்கப்பட்ட பல்வேறு கலைப்படைப்புகளை நாங்க அங்க பார்க்கக்கூடியதாக காணப்படுது. ஏ மார்க் என்ற கலைஞரால் நிர்மாணிக்கப்பட்டன. எஃப் எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள ஓவியம் எப்பெயரால் அழைக்கப்படுகிறது. ஏ மார்க்குன்னு சொல்லக்கூடிய கலைஞர் இலங்கையில யாழ்ப்பாணத்துல வாழ்ந்த ஒரு கலைஞர். இவருடைய இந்த ஓவியம் சகுந்தலை என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்புல வரையப்பட்ட ஓவியமாக காணப்படுது. ஜி எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள சிவபக்தரான நாயனாரை குறிக்கின்ற இந்த சிலை உலோக வார்ப்பு நுட்பத்தை வெளிப்படுத்தி செதுக்கப்பட்ட ஒரு சிலை திருப்பங்க நிலையில காணப்படுது. பத்ம பீடத்துக்கு மேலால அந்த ஆணுடைய உருவம் சிவபக்தனான உருவம் வந்து கடகஸ்த முத்திரையில காணப்படுறதாக காணப்படுது. இந்த சிலை சுந்தர மூர்த்தி நாயனாரை வெளிப்படுத்துது. இது கொழும்பு நூதன சாலையில காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது நாங்க பார்க்கலாம். எச்சலித்தினால் காட்டப்படுகின்ற சிலை இடம்பெற்றுள்ள இந்திய கலைமரபு நாங்க பார்க்கலாம். மதுரா கலைமரபு உங்களுக்கு தெரியும், மகா பராக்கிரமபாகு அரசனால் அமைக்கப்பட்ட கல்விஹாரை உத்தராமையில நான்கு புத்த சிலைகள் ஒரே கட்பாறையில மூன்று நிலைகள்ல காணப்படுது. முதல் இரண்டு சிலைகளும் அமர்ந்த நிலையில காணப்படுகின்ற புத்த சிலைகள், மூன்றாவது காணப்படுகின்ற அந்த புத்த சிலை நின்ற நிலையில காணப்படுகின்ற பரதுக்க துக்கித்த முத்திரையை வெளிப்படுத்துகின்ற புத்த சிலை, இதுதான் நீங்க திரையில பார்க்கலாம். எச் என்ற எழுத்தினால காட்டப்பட்டிருக்குது. இது காட்டப்படுகின்ற அமைப்பு மதுரா சிலையாக காணப்படுது. ஐயெழுத்தினால் காட்டப்பட்டுள்ள சிங்கத்தின் உருவம் இந்தியாவில சாஞ்சி தூப்பியை சுற்றி நான்கு பக்கங்களும் அமைக்கப்பட்ட சாஞ்சி தோரணமாக காணப்படுது. கற்களை கிராதிகளாக்கி கற்கிராதிகளாக கட்டகடுகளாக்கி அதுல செதுக்கப்பட்ட அந்த சிற்ப வேலைப்பாடுகளுக்கு மத்தியில புத்தருடைய வாழ்க்கை வரலாறு ஜாதக கதைகள் செதுக்கப்பட்டிருக்கிறது நாங்க பாக்குறோம். அதுல இந்த சிங்க உருவம் மௌரிய கால சாஞ்சி செதுக்கல்களை நினைவுபடுத்துறதாக காணப்படுது. அன்பார்ந்த மாணவர்கள், நாங்கள் அடுத்தது ஜே என்ற எழுத்தினால காட்டப்பட்டுள்ள இயற்பண்புகளை சித்தரிக்கின்ற எகிப்துல காணப்படுகின்ற ஆட்சியாளர்களுடைய மனைவியை சித்தரிக்கின்ற மார்பளவான சிலை சுண்ணக்கல்லை ஊடகமாக கொண்டு வர்ணமிடப்பட்டிருக்குது. நீண்ட கிரீடம் அமைக்கப்பட்டிருக்குது. வளைந்த புருவங்கள், நீண்ட மூக்கு, நாடி மிக அழகாக யதார்த்தமாக செதுக்கப்பட்டிருக்குது. இந்த சிலை நெஃபர்டிட்டி என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற இந்த சிலையாக காணப்படுது. இது அமர்நா யுகத்தை ஆரம்பகால தொல் யுகத்தை சேர்ந்த ஒரு சிலையாக கருதப்படுகிறது. அன்பார்ந்த மாணவர்கள், இப்ப நாங்க இறுதி வினாக்கு வந்திருக்கிறோம். அதாவது 36 தொடக்கம் 40 வரையான வினாக்கள் ஒரு படத்தை மையப்படுத்தி அதுல விமர்சன ரீதியாக கேட்கப்படும். உங்களுக்கு தெரியும், ஒரு இந்த வினாம் அணுகின்ற பொழுது முதலாவதாக நீங்க அந்த படத்தை இனம் காணணும். அந்த படத்துடைய தலைப்பு என்னண்டு, அந்த படைப்புடைய ஊடகம் என்ன, அது எங்க வரையப்பட்டிருக்குது, அதோடைய லட்சணங்கள் எப்படி இருக்குது, கலை விமர்சனங்கள் எப்படி செய்யலாம் என்று பல்வேறு விடயங்கள் நாங்க இனம் காணலாம். அந்த வகையில இப்ப நீங்க பாக்குற இந்த படம் கொழும்பு காலத்துல உள்ள பன்சல் ஆர்டிஸ்ட், அதாவது விஹாரை கலைஞர்கள் என்று அழைக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒருவர் சோலியஸ் மெண்டிஸ், வலிமுனி சோலியஸ் மெண்டிஸால வரையப்பட்ட இந்த ஓவியம் புதிய கலனி விகாரையில சுவர்ல வரையப்பட்டிருக்குது. இயற்கையாக காணப்படுகின்ற தேசிய மண் வகைகளை கலந்து எக்டெம்பரான் சொல்லக்கூடிய உலர் முறையில இவர் வரைஞ்சிருக்கிறாரு. வங்க பாணி அமைப்பை பின்பற்றி மனித உருவங்கள் யதார்த்தமாகவும் நீள்வாக்குல வரையப்பட்டிருக்குது. மெல்லிய ரேகைக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறாரு. ஹேமமாலாவும் நந்தகுமாரும் இலங்கைக்கு புனித தந்தத்தை கொண்டு வருகின்ற காட்சி என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஓவியத்துல முன்னணி, மத்திய அணி, பின்னணி மிக யதார்த்தமாக வரையப்பட்டிருக்குது. மெல்லிய ரேகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆடை ஆபரணங்கள் அழகாக வரையப்பட்டிருக்குது. அந்த கூந்தல்ல காணப்படுகின்ற அந்த பெண்ணுடைய கூந்தல்ல காணப்படுகின்ற அந்த புத்தருடைய தந்தத்தை காட்டுவதற்காக ஒளிவட்டம் காணப்படுது. பின்னணியை பாருங்க, இயற்கைகளுக்கு முக்கியத்துவம் தந்து அடர்ந்த காடுகள் மரங்களை மிக அற்புதமாக காட்டியிருக்கிறாங்க. இவர்கள் அரசர்களாக இருந்தாலும் சாதாரண பிராமணர்கள் வேடம் பூண்டு வாரதுங்க முக்கியத்துவம் பெற்று விளங்குது. இது காணப்படுகின்ற இடம் புதிய கலனி விகாரை சோலியஸ் மண்டிஸ் என்ற கலைஞரால் வரையப்பட்டிருக்குது. தொனிப்பொருளை பொறுத்தவரைக்கும் ஹேமமாலாவும் நந்தகுமாரன் அல்லது தந்தகுமாரன் இலங்கைக்கு புனித தந்தத்தை கொண்டு வருகின்ற காட்சி என்று சொல்லப்படுது. கோடுகளை வர்ணங்களை பற்றி நாங்கள் சொல்லலாம். இயற்கை மண் வகைகளால் தயாரிக்கப்பட்ட வெப்ப வர்ணங்கள் ஆகிய மஞ்சள், செம்மஞ்சள், பொன்மஞ்சள், கபிலம் போன்ற வர்ணங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. மெல்லிய ரேகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரையப்பட்டிருக்குது. ஒழுங்கமைப்பை பொறுத்தவரைக்கும்
மனித மெய்நிலைகள் நீள வாக்குல காட்சிக்கு பொருத்தமாக மிக அழகாக யதார்த்தம் புரிந்ததாக வங்க பாணியை பின்பற்றி வரையப்பட்டிருக்குது. அஜந்தா எலோரா போன்ற ஓவிய பண்பு இதுல காணப்படுறதுனாக சில அறிஞர்கள் சொல்றாங்க. உணர்வு வெளிப்பாடை பொறுத்த வரைக்கும் தந்தத்தை கொண்டு வருகின்ற அந்த கூந்தல்ல மறைத்து இருந்தாலும் சாதாரண பிராமணர்களுடைய வேடம் கொண்டு காணப்படுகின்ற அந்த அமைப்பை நாங்க சொல்லலாம். ஒரு நம்பிக்கை ஊற்றதாக இந்த ஓவியம் காணப்படுது. நல்லது மாணவர்களே, நாங்க இதுவரைக்கும் 2017 இடம்பெற்ற நாங்க வினாக்கள் நாங்க பார்த்திருந்தோம். நல்லது மாணவர்களே, மற்றும் ஒரு பாடத்துல உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றோம். அதுவரை நன்றி.